வணக்கம் அன்பா. நம்ம வீட்டுக்கு புதுசாக இந்த கட்டைக்கால் பெண்ணாய் வந்திருக்காங்க. இவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், நான் இந்த மூணு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறதையும் சிறு பதிவாக தொகுத்து இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். நான் ஒரு மூணு நாலு நாளாக இந்த கட்டைக்கால் நாய்களை தேடி அலைகிறேன். தெருவில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறேன். முடிஞ்சால் அடாப்ட் பண்ண பார்க்குறேன். இல்லை வீட்டில் யார் யாரெல்லாம் வளர்க்குறாங்க அப்படிங்கிற தேடி அலைகிறேன். இவன் தெருவில் நின்னா பிஸ்கட் போட்டு பார்த்த மூணு நாளாக தினமும் மூணு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ என் பக்கத்தில் வரல, ஓடி போயிட்டா. இவளை பார்த்தோம்னா, இப்போ நான் செம்மரம் நம்ம வீட்டுக்கு நாய்க்கு வந்திருக்கல, அவளோட பிள்ளை. இவளை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊரில் போய் தேடி இவங்க ஒரு வீட்டில் வளர்கிறாங்க. இவங்க வீட்டில் வளர்க்குறவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தோம். காலையில் ரெண்டு மணி நேரம் பேசி பார்த்தோம். அவங்கெல்லாம் ஒத்துக்கல, நாங்கள் வீட்டில் பிள்ளைமே வளர்க்குறோம், அந்த கட்டணம் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி, இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு விசாரிக்க போக, ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இவங்க இவன் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கா. அப்புறம் இவங்க எங்கே வாங்கினேன்னு கேட்டால், இதோட தாய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. சரி, அவளை தேடி பிடிச்சி அங்கே போனால், அங்கே தான் செம்மரம் இப்போ நம்ம எடுத்து வந்திருக்கோம்ல. அவள் இருந்தா, இவளுக்கு பார்த்தோன்னா 1.5 வயசாகுது. ஒரு 14 இன்ச்சுக்கு கீழே தான் இருப்பாள். இவங்க அம்மாவுக்கு பார்த்தோம்னா 4 வயசாகுது. 4 வயசு பெண்ணாய் தான் நம்ம வீட்டுக்கு இப்போதைக்கு நம்ம எடுத்து வந்திருக்கோம். இவளோட குட்டியை பார்க்கும்போதே இவளோட தரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவளுக்கு 4 வயசு சரியாக முடிவடைஞ்சிட்டு இப்போதைக்கு மேடம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 நாளுக்கு மேலே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாளுக்குள்ளே இவங்க குட்டி போட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கிராமத்தில் வளர்க்குறவங்க ஒரு கட்டைக்கால் ஆண் நாய் கூட தான் போய் மேட் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லோரும் இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு நாய் தான் வச்சிருக்காங்க. பொதுவாக இவங்க தெருவில் உள்ள நாய் கூட சேர்ந்துறாங்க. அதனாலேயே இந்த இன அழியிறது காரணம். அதனால தான் நாங்கள் அந்த பெண் நாய்க்கில் அந்த கட்டைக்கால் ஆண் நாய்க்கில் அவங்கெல்லாம் தனியாக தேர்ந்தெடுத்து அவங்க அடாப்ட் பண்ணி ஒரு கட்டைக்கால் பெண் நாய் கூட கட்டைக்கால் ஆண் நாய் இன சேர்த்து அதுலேருந்து கட்டைக்கால் குட்டிகளாகவே உருவாக்கி இப்போதைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கொடுத்து இதை பெரிய லெவலில் பண்ணலான்ட்ருக்கோம். அந்த இனத்தை ஓரளவு காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் இப்போதைக்கு சிறு ஒரு பகுதியாக இப்போதைக்கு அடி எடுத்து வச்சுருக்கோம். அதோட முயற்சிகள் தான் இதெல்லாம். இப்போதைக்கு இவங்க இந்த திருநாயில் கூட மேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னால, இவங்க குட்டி போடும்போது பார்த்தோம்னா இவங்க கட்டைக்குட்டியும் போடுவாங்க, உயரமான குட்டிகளும் போடுவாங்க. இப்போ இவ பிறந்திருக்கால, இப்போ இவ பிறந்தது, இப்போ இவரோட புள்ள காமிச்சோம்ல 1.5 வயசாகுது அப்படின்னு, அவளும் பார்த்தோம்னா அவளோட அப்பாவும் பார்த்தோம்னா ஒரு வெளி தெருவில் உள்ள ஒரு நாய் கூட மேட்டானது. அதுபோல் ஒரு 7 குட்டி போடுதுனா 3 குட்டி கட்டைக்குட்டியாக போடலாம், இல்லைன்னா ஒரு 4 குட்டி கட்டைக்குட்டியாக போடலாம், மீதி 3 குட்டி உயரமான குட்டிகளாக போட்டலாம், இல்லை 7 குட்டியும் உயரமான குட்டிகளாக போடலாம், இல்லை 7 குட்டிகளும் கட்டைக்குட்டிகளாக போடலாம். எது எந்த ஜீன் டாமினேட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி குட்டிகள் பிறக்கும், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ அதனால் இவ போடுற குட்டிகளை கட்டைக்குட்டி இருக்காதானா, கட்டைக்குட்டி இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஏன்னா இவங்க இத்தனை ஜென்ரேஷனாக இருக்காங்க. நமக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இவங்க சிற்பம் இருக்குது, 1000 வருஷம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்த 1000 வருஷமாக யாரும் இது போல் தனிப்பட்ட முறையில் எடுத்து ப்ரீட் பண்ணியிருக்க போகிறது இல்லை. இவங்க தனித்தனியாக அப்படியே எவல்யூட் வந்தவங்க தான். அதனால் இவங்க மேக்ஸிமம் பெண்ணாயோட கிராசாய் கிராசாய் தான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம தனிப்பட்ட முறையில் இப்போ தேர்ந்தெடுத்து தான் ஒரு கட்டைக்கால் பெண்ணாய் கட்டைக்கால் ஆண் நாய் கூட இனச்சரிக்கை பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதற்கு தரமான கட்டைக்கால் பெண்ணாய்கள் தான் இப்போதைக்கு நம்ம தேடி வந்துட்டுருக்கோம். இந்த ஒரு 3-4 நாள் கட்டும் உழைப்பில் தேடிக்கிட்டே இருந்தேன்னா இவங்க வீட்டில் போய் கரெக்டாக அவங்கள்ட்ட பேசி, ஏன்னா இது நாங்கள் நாயெல்லாம் வளர்க்குறோம்னா இவங்களை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம், இவங்களை இனத்தை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றோம், இது போல் உங்கள் வீட்டில் மற்ற கிராமங்கள்லாம் இருக்கிறது மூலமாக இவங்க ஏன்னா அழியுது. இப்போ பாருங்கள், இப்போ திருநாய்கூட என்ன செஞ்சுட்டு இது குட்டி போடுறது, குட்டிலாம் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்கன்னு கூட தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் ஒரு கட்டைக்கால் ஆன்லைன் கூட சேர்த்து குட்டிகளை கட்டலாம் தேர்ந்தெடுத்து நல்லா வளர்க்குறவங்க கையில் கொடுத்து திரும்ப அந்த குட்டிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப அது ஒரு கட்டைக்கால் ஆன்லைன் கூட சேர்த்து இந்த இனத்தை பெரிய அளவில் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க நல்லபடியாக இவர் புரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட்ட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே நேரடியாக வந்து தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு சிப்பிப்பாறை குட்டி போடுங்க, ஒரு குட்டி கொடுங்க, வீரம் பைரவி செட்டில் ஒரு குட்டி அவங்க கேட்டிருக்காங்க. அது ஆண் குட்டியை பெண் குட்டியாக அவங்க நான் இது நல்லா இருக்கவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நானும் அவங்களுக்கு தரேன் அப்படின்னு வாக்குறுதி அழைச்சிருக்கேன். அதன்படியில் இப்போதைக்கு நான் இவங்க வந்து நல்ல முறையில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலரில் மேலே வட்ட செம்மறை இருக்கு பாருங்க, மேக்ஸிமம் கலர் வந்து வட்ட செம்மறை அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா துருதுருவாக ஆக்டிவாக இருக்காங்க. முதல்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது இது 4 வயசாகுது. 4 வயசு வரைக்கும் அங்கேயே தான் வளர்ந்துருக்கா அவங்க வீட்டில். பயப்படும், நம்ம வீட்டில் வந்தோன்னா கொஞ்சம் பயப்படுது. மற்ற நாய்கள்லாம் குழச்சிக்கிட்டே இருக்குது. இது வைக்கும்போது நல்லா வாக்கிங் முன்னாடி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன், முன்னாடி அழைக்கும்போது வரல. என் செயின் போடாமல் தான் இருந்துச்சு, கழுத்து பெல்ட் போட்டு அங்கே இருந்துச்சு. நான் போகும்போதே உருமா பக்கத்தில் அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் அண்ணன் பக்கத்துலேருந்து ஒரு நம்மளோட பழக்கம் எங்கள் வீட்டு வரைக்கும் கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம செயின் போட்டு வச்சிருக்கேன். வாக்கிங் வரல, இதனால் என் வீட்டோட கொள்ள சைடு இது. மற்ற நாய்கள் குழைக்கிறதுனால வெளியில் வரல. அதனால சரி அந்த புல்தரையில் கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுத்தேன். இவ ஹைட்டு பார்த்தோம்னா ஒரு 15.5 இன்ச்சு உயரம் இருக்கேன். பொதுவாக அந்த கட்டைக்கால் நாய்கள் வந்து இந்த 12 இன்ச்சிலேருந்து 16 இன்ச்சு உயரம் வரைக்கும் இருக்காங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் ஒல்லியான உடலமைப்பும் இருப்பாங்க, கொஞ்சம் நடு தொடரில் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சிலிண்டர் டைப் இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் பார்த்தோம்னா நல்லா சிலிண்டர் மாதிரி நல்லா உடம்பு, நல்லா பருத்த உடம்பு, நல்ல சைஸ், ஒரு நல்ல ஆண் நாய்கள் இனச்சேர்க்கை பண்ணி எடுக்கும்போது இவ்வளோ குட்டிகள் இன்னும் பயங்கரமாக இருப்பாங்க. அதனால் இப்போ தான் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அதுலேயே இவ்வளோ பேச்சாடா பேசுகிற அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நல்லபடியாக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்தடுத்து இவங்க நல்லபடியாக வளர்க்குறது நான் கவனம் சொல்லிக்கிறேன். அடுத்து இவங்க நல்லபடியாக அவங்க குட்டிகள் ஈனணும். அது இல்லாமல் வர 27ஆம் தேதி தமிழ்நாடு கால்நடை மருத்துவமனையிலேருந்து கண்காட்சி நடத்துகிறாங்க. அதில் கட்டைக்கால் நாய்களையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் மேற்கொண்டு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு கட்டைக்கால் நாய்களை கொண்டு போகிறதுக்கு அதெல்லாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கூடிய விரைவில் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன்.